வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி அவங்களுடன். இந்த வீடியோவில் வயிறு மற்றும் குடல் புண்ணுள்ளவர்களுக்கும் பயம் மற்றும் மனப்பதட்டம் எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே அல்சர் பிரச்சனை இருந்தாலே அவர்களுக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாது, அவ்வளோ ஒரு மோசமான மன பயம் வரும். ஆரம்ப கட்டத்தில் இருக்காது, ஆனால் வயிறு புண்ணுக்காகவே ஒரு சில மருத்துவமனைகள் போனதுக்கப்புறம், சில மாதங்கள் சிகிச்சை கடந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அந்த சிம்டம்ஸ் இருக்குது. தொடர்ந்து வயிறு எரிச்சல், சாப்பிட முடியல, நெஞ்சு பகுதியில் வந்துட்டு பிடிப்பு வருது, இதய படபடப்பு அதிகமாகுது போன்ற காரணங்களால் தொடர்ந்து அவதிப்படும் பொழுது அவருக்கு ஒரு பொதுவான பயம் ஏற்படும். ஏன் இந்த பயம் வருது? எனக்கு எங்கிட்ட இருக்கிற அல்சர் பேஷண்ட் பெரும்பாலும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப தைரியமான அல்சர், எந்த இடத்துலையும் யாரையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், எப்போ எனக்கு இந்த அல்சர் நோய் வந்துச்சோ அன்னையிலேருந்து என்னால் வெளியில் கூட போக முடியல, நான் ரொம்ப சூப்பராக கார் டிரைவ் பண்ணுவேன், எங்கே வேணால் நான் ஒரே ஆள் கார் ஓட்டிகிட்டு போவேன், ஆனால் அல்சர் வந்து இந்த 2-3 மாதம் தொடர்ந்து அந்த பிரச்சனையிலே நான் அவதிப்பட்ட உடனே இப்போ என்னால் கார் ஓட்ட முடியல, பயம் வருது, பைக் ஓட்ட முடியல, யாராவது கூட வந்தால் தான் என்னால் போக முடியுது, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு பெரிய டீமுக்கு லீடராக இருக்கேன் ஐடி கம்பெனியில், இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வந்ததுலேருந்து என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, என்னால் ஒரு லீடருக்கு உண்டான இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய அந்த தலைமை பண்புகள்லாம் குறைஞ்சி எனக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, நான் பெரிய வேலைகள்லாம் பெரிய பெரிய டாஸ்கெலாம் நான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் அந்த அல்சர் வந்ததுலேருந்து சின்ன சின்ன டாஸ்க் கூட செய்ய முடியாமல் போயிருமோன்ற பயம் எனக்கு வருது, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, என்னோடய குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், அதை அழகாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணியிருக்கிறேன், ஆனால் இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட என்னால் அதை வந்து எடுத்துக்க முடியல, ப்ராப்பரான வேலை ஒரு பாசிட்டிவ் மைண்டில் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு குடும்ப பெண்கள் சொல்லலாம். இதை நான் நிறைய நாம் பார்க்குறேன். கோழி நம்மளை ஒன்றும் பண்ண ஒன்றும் செய்யாது, இந்த கோழி பார்த்து பயந்து ஃபோன் பண்ணி கேட்ட நபர்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த பயம் வந்துட்டு எங்கேருந்து வருது அல்சர் பேஷண்ட்டுக்கு? ஏன்னா அல்சர்ன்றது முழுக்க முழுக்க வயிறு சம்மந்தமான, குடல் சம்மந்தமான ஒரு பிரச்சனை, பயம்ன்றது மனநலம் சம்மந்தமானது. இப்போ இது ரெண்டுக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஒரு புதிய நோய், இதுக்கு முன்னே இல்லாத ஒரு நோய், தொடர்ந்து மாதக்கணக்கில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடுமோ என்ற பயம் எல்லா காமன் பீப்புளுக்கும் இருக்கும். ஸோ இந்த உயிர் சம்மந்தமான பயம் ஒரு 6 மாதம் ஒருத்தருக்கு அல்சர்னால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருனாலே அவருக்கு வந்துடும், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்துட்டு சோஷியல் ஸ்ட்ரெஸ் என்ன, ஒரு நல்லது கெட்டது போனால் சாப்பிட முடியாது, அப்புறம் அங்கே கேட்பார் ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டுறீங்கன்னு கேட்பாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கணும், 4 பேர் பார்ப்பாங்க செய்வாங்க, வேலையில் கவனம் செலுத்த முடியாது, அதன் காரணமாக உங்களுடைய ஃபினான்ஸ் பாதிக்கப்படும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் உங்களை அறியாமலே வந்துட்டு உங்களை தொத்திக்கும். 2. 3வது காரணம், பிரச்சனை வயிறு மற்றும் குடலில் இருக்கிறதுனால எப்பெல்லாம் வலி வருதோ, எப்பெல்லாம் எரிச்சல் வருதோ, எப்பெல்லாம் மூச்சு பிடிப்பு நெஞ்சு பிடிப்பு வருதோ, இது உடல் முழுவதும் உணரும், பாடி ஃபுல்லாக அந்த இம்பேக்ட் இருக்கும், அந்த சோர்வு ஏற்படும், இதன் காரணமாக வரக்கூடிய பயம். அடுத்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கும் இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் அல்சர்னால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிட்ருப்பாங்க, அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக மன சோர்வு ப்ளஸ் உடல் சோர்வு ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கும், அப்போ உடம்பும் ஒத்துழைக்காது, வேலையில் செய்ய முடியாது, முன்னாடி ஓடின அளவுக்கு ஓட முடியாது வேலையில், மனசும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்காது, ஏன்னா ஊட்டச்சத்து சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய மூளையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைக்கோசமேட்டிக் சிம்டம்ஸை காட்டும். சைக்கோசமேட்டிக்னால் நம்மளுடைய மனநலம், மனநலத்தினால் ஏற்பட்ட உடல் கோளாறுனால் ஏற்படக்கூடிய மனசோர்வுகள். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸை வெளிக்காட்டும், அதுதான் இந்த அல்சர், குடல் புண் உள்ளவர்கள் மனபயம், பதற்றம், நெகட்டிவ் மனநிலை, இயலாமை என்ற மனநிலை, தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் குறைந்து போதல் போன்றவற்றுக்கான காரணங்கள். ஆனால் உங்களுக்கு என்னுடைய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பயப்படுற அளவுக்கு தகுதியான நோய் அல்சர் கிடையாது.
நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒர்த்தான ஒரு நோய் அல்சர் கிடையாது. நம்ம உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடுமோன்ற நீங்கள் உட்காந்து தலையை பிடிச்சிட்டு அழுகிற அளவுக்கான தகுதி வாய்ந்த நோய் அல்சர் இல்லை. அல்சருங்கிறது சாதாரண ஒரு புண்ணு தான். வயிறு மற்றும் குடல் வந்துட்டு ஒன் ஆஃப் த வைட்டல் ஆர்கன் கிடையாது, உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது, ஒரு நோய் கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டோன்ட் வரி, ஹாப்பியாக இருங்க, ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கை காலில் ஏற்படக்கூடிய புண்ணை எப்படி நம்ம ஆற்ற முடியுமோ அதே மாதிரி இறப்பையில் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்ற முடியும். கஷ்டம்தான், புரியுது, எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் அந்த மூச்சு பிடிப்பு, பெயின், வயிறு உப்பசம், நெஞ்சிலே வந்து நின்றுக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் என்னால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியுது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் திஸ் இஸ் ஆல் டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ், ரொம்ப தற்காலிக ப்ராப்ளம்னு நீங்கள் நம்புங்க. அல்சர் வந்து ஒருத்தர் உயிரிழந்ததாக சரித்திரம் கிடையாது. யாருன்னா ஏதோ லட்சத்தில் ஒரு நபர், அவர் வந்துட்டு அல்சர் குடல் புண்ணு இருக்கும், டெய்லி காலை மாலை குடி பழக்கம் உள்ளவராக இருக்கலாம், இது ரொம்ப மிக மோசமான உணவு பழக்கம் பின்பற்றுறவராக இருக்கலாம், அதனால் அவருக்கு ஏதேனும் டியோடனல் பர்ஃபரேஷன் அந்த மாதிரியான குடல் புண்ணு ஓட்ட அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் கேஸ். பட் பொதுவான இறப்பை மற்றும் குடல் புண், முன்சிறு குடல் புண் அல்லது ஈசோஃபேஜைட்டிஸ் என்ற உணவு பாதை புண், இது போன்ற புண்ணுனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பதட்டமடையாதீங்க, காமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட வீடியோக்களில் இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ஸ், அல்சர் எப்படி குணப்படுத்துறது, அல்சருக்கு என்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது, முழு நாளுக்கான டயட் பிளான் போன்ற பல வீடியோக்களில் நான் கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டேன். கவனமாக பொறுமையாக ஒரு ஹெட்செட் போட்டுட்டு அதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அல்சர் மேலே. அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் மூளை உங்களை என்ன சாப்பிட சொல்லுதோ அதை சாப்பிடுங்க, என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யுங்க. நம்பிக்கையாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அல்சர் உயிர்கொல்லி நோய் அல்ல, சரியாக ட்ரீட் பண்ணும் பொழுது. ஸோ பதட்டம் அடையாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, அல்சரை குணப்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது. நன்றி.